ஹலோ குட்டிபையன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கர்நாடகா ரைட் முடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் டு ஹோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சேலம் எங்கேருந்துனா கரூர்லேருந்து போயிட்டுருக்கேன். ட்ரெயினில் தான் வந்தோம், ஃபேமிலியாக வந்தோம். இப்போ நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன் அவங்களாம் விட்டுட்டு. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 22. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா V4 R15 வெர்ஷன் 3 அதை பற்றி மட்டுமே தான் வந்துட்டு நம்மகிட்ட கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் அதுக்கிட்ட ரிப்ளை பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன், டிசம்பருக்குள்ளே வந்து லான்ச் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்ட்டு எல்லாருக்குமே டிஎம், எல்லாருக்குமே நான் ஒருத்தர் விடாமல் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம V4 வந்து கரெக்டாக லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 கரெக்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம், செம ஹாப்பி. பட் ஆனால் லான்ச் பண்ணது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் V3 ஓனர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். V3 ஓனர்ஸோடைய கதறல், குமரல் அதெல்லாம் வந்துட்டு நான் என்னன்னு சொல்ல, அப்படி இருக்கு, புண்படுத்திகிட்டே இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டைம் இப்போ ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி, இருட்டுறதுக்குள்ளே இந்த வீடியோ எடுத்து அப்படியே போட்டுருவோம், அப்படியே ரிவ்யூ மாதிரி வண்டியை பண்ணி போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ நம்ம லாஸ்ட்டாக கர்நாடகா வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா வந்துட்டு லிங்க் தரேன், அப்படியே போய் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம மோட்டோ விலாகே பண்ணலை, ஏன்னா எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல, ஃபுல்லாக ட்ரெயின் பஸ்ஸு அப்படின்னு தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நான் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல. மோட்டோ விலாகுக்கு திருப்ப பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் நம்ம பிளாக் கூப்பரை வந்துட்டு 20 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து ஓட்டுறேன். வந்து பார்க்குறேன் பையன் அவ்வளோ அழுகுங்க, அவ்வளோ அழுகாக இருக்கான். வந்து அப்புறம் ஃபுல்லாக தொடச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி 9000 கிட்ட ரீச் ஆக போகுது. நம்ம 25th வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க தேர்ட் சர்வீஸ். ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நான் போகிறதே அதுக்காக தான் போயிட்டு, அகைன் நான் வந்து கரூர் வரப்போகிறேன். அதுக்கே வந்துட்டு நம்ம இப்போ சர்வீஸ் விடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்ட்டு தேர்ட் சர்வீஸ்க்கு உள்ளே என்ட்ரி போட்டே ஆகணும். சரி ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா. இப்போ என்னென்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேஜராக வந்துட்டு எல்லாருக்குமே V3 ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த லைட்டு தான். என்னான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு இருட்டான பிளேஸ்க்கு போனீங்கன்னா அப்படியே லைட் ஆன் பண்ணிங்க, ஆஹா அப்படி இருக்கும், சும்மா பள்ளீர்னு இருக்கும். ஆனால் அதே ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைவே போயிட்டுருக்கோமோ, ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஆலஜின் போட்டு வரான்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இருக்காது, த்ரோவே இருக்காது. கொஞ்சமாக நடுவில் மட்டும் வெள்ளையாட்டிக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. டூரிங்க்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் செம்ம கஷ்டமாக இருந்தது நைட் டைமில். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே வந்துட்டு இன்னும் அவ்வளோ நமக்கு இலுமினேஷனே இருக்காது. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு V3 வச்சுருந்த ரிவ்யூ எமகா சைடு எல்லாமே வந்து ரிவ்யூ மாதிரி கேட்டு தான் வந்துட்டு அது ஆக்ஷனே எடுத்தாங்க. நிறைய பேர் சொன்ன பெரிய பாயிண்ட்டு இது தான். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லாம்ப்பு, ஃபஸ்ட்டு அதில் கையை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ராக ஒரு ப்ரொஜெக்டர் தூக்கி போட்டு அப்படியே இன்ஸ்பயர் அப்படியே R7 எடுத்து டிசைனை தூக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அது ஒன்று மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மேஜராக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசைனில் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் லுக் மாற்றிருக்காங்க. அப்புறம் டேங்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்புறமேட்டு யூஎஸ்டி ஃபோக் கொடுத்துருக்காங்க. டேங்க்கும் யூஎஸ்டி ஃபோக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் டேங்க்கு வந்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த V3க்கும் நம்ம நெக்ஸ்ட் வர V4க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மேஜர் ப்ராப்ளம் நமக்கு வந்து இந்த பாம் பெயின் வந்துட்டு வேணா யூஎஸ்டி போட்டதுனால என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆயிடுச்சு. ஹைட்டு அதிகமானதுக்கப்புறம் இதே மாதிரி நமக்கு கொஞ்சம் இப்படி ஸ்லைடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரில. இப்போ டேங்க்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டாக வந்துருச்சு. சீட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பின்னாடி ஃப்ளாட்டாக வந்துருச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா சேம், என்எம் டார்க் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பவர் பார்த்தீங்கன்னா இது 18.4, அது 18.1 10,000 RPM-ல. 7,000 RPM-ல வந்துட்டு சம்திங் டார்க் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே நான் வீடியோ கீழே போடுறேன். இது மட்டும்தான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா R15 M-க்கும் R15 V4 என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜராக வந்து 5000 வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸு. என்னடா டிஃப்ரென்ஸு, எதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா R15 M மட்டும் வந்து 5000 அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, R15 M-ல வந்துட்டு இந்த ட்ராக்ஷன் குவிக் ஷிஃப்டர்லாம் வந்து இருக்கும். மற்றபடி வந்துட்டு V4 அது வந்து இருக்காது, அந்த வேரியண்ட்டில் இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்னான்ட்டு அஃபிஷியலாக வந்து வந்தால் தான் தெரியும்.
ஏன்னா வந்துட்டு அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கு அந்த மாதிரியும், இது வந்து வெர்ஷன் 4 வந்துட்டு நார்மலான ஒரு இதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5000 வந்துட்டு என்ன கேட்டால் எடுக்க போகிறவங்க அதை பார்க்காம நீங்கள் அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் கிடைக்குது. குயிக் ஷிஃப்டர் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன், அதுவும் இந்த செக்மெண்ட்டில் வேற லெவலில் ஒரு சூப்பரான ஒரு இது விஷயம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப் ஷிஃப்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க, டவுன் ஷிஃப்ட் கொடுக்கல. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அப் ஷிஃப்ட் மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு கியர் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், கிளச்சே பிடிக்க தேவையில்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸில் மட்டும்தான் நம்மளாம் என்ஜாய் பண்ண முடியும். நமக்கு R15 அதெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்பயே அவ்வளோ சூப்பராக ஒரு வைபாக இருக்கியா, நான் R15 ஓனர்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம V3 ஓனர்ஸ்ட்டாக வருவோமா. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ எடுத்தேன், கரெக்டாக இப்போ 9 மந்த் ஆகுது. 9 மந்த்லேயே வந்துட்டு ஒரு புது மாடல் லான்ச் பண்ணால் யாருக்கு தாங்க வயிறு வலி, வயிறு எரியாது. அந்த மாதிரி தான் V3 ஓனர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் ரீசெண்டாக வாங்கினாங்களோ அப்படிலாம் ரொம்பவே வந்துட்டு சேடாக இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா என்னமோ அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு V3 பழைய மாடலாக பிடிச்சிருக்கு, V4 பிடிக்கலன்றாங்க. V3 வந்துட்டு யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் மாறிட்டாங்க V3க்கு. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு 10 பேருங்க, இப்போ கூட கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தேன், இன்றைக்கி கூட ஒரு 10 பேர் நம்மளே பார்த்தாங்க. முன்னாடி கூட பேசிகிட்டே இருக்கும், V3 போயிட்டுருக்கு, அங்கே ஒரு V3 வேறு லெவலில், இன்றைக்கி ஃபுல்லாக V3 கண்டென்ட் தான். அப்படியே ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு போனால் நான் எனக்கு தெரிஞ்சு 110 க்ரூஸ் பண்ணி இவ்வளோ ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கிறது இந்த பைக்கில் மட்டும்தான். எனக்கு ஒரு 110 க்ரூஸ் பண்ணாவே எனக்கு வந்து 45 கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், இது நல்ல வண்டி தானே. என்ன இந்த அக்ரெசிவான பொசிஷனுக்கு மட்டும் நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா வண்டி வேறு மாதிரி இருக்கும். நமக்கு இது ப்ளூ கலரு சூப்பராக இருக்குல்ல, நமக்கு எப்பயுமே பிளாக் கூப்பர் தான். ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ள மறுபடியும் போயிடுவோம். வேறு எந்தமே பெருசாக மேஜராக இருக்கிற சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அது பண்ணியிருக்காங்க, USD சொல்லலாம், அப்புறம் ஹெட்லாம்ப்பு, அப்புறம் வந்துட்டு இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இதில் சிங்கிளான ஒரு நம்ம கியர் இண்டிகேட்டர் தான் இருக்கும், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் சிங்கிள் லைட் தான் எரியும். இப்போ வந்து ஒரு ஃபைவ் பல்ப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே அது எப்படி பிளிங்க் ஆகும் என்னான்ட்டு தெரில. அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த R7 இந்த இது இப்படி பெண்டாக வந்து ஏறுது, அது ஒரே ஒரு கர்வாக வந்து ஏறுது, அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தேன் கால் அந்த கனெக்டிவிட்டி, அந்த யமகாவோட கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கால் ஃபோன் பேட்டரி சார்ஜு இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், நல்லாயிருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தாங்க எனக்கு அடிச்சுக்கிச்சு, எனக்கு ட்ராக்ஷன் வேணும். 2 மூடு கொடுத்துருக்காங்க, ட்ராக் மூடு ஸ்ட்ரீட் மூடுன்ட்டு. எனக்கு தெரில அது ஏன்னு தெரில, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொன்னால் அதில் வந்தவனே மட்டும் நான் அடிச்சுக்குது, ஐயோ நம்ம வண்டியில் இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் சூப்பர் பைக்ஸில் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் ஒரு வேறு லெவலில் ஒரு விஷயம். என்னையா நம்ம கூட ரேஸா, எல்லாம் ஒரே இனம் தானே, எதுக்கு ரேஸெல்லாம் ஓட்டிக்கிட்டு, நாம் அப்படியே போவோம். நம்ம ரூட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகிறது தான். ஓகே சார், பெருசாக அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் லைட்டாக நீங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பெருசாக டிசைனில் சேஞ்சிங் இருக்குது அப்படின்ட்டு. மெத்தபடி பார்த்தீங்கன்னா அப்படியே சேம். அந்த DRL பார்த்தீங்கன்னா அந்த ஐ மாதிரி இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அப்படியே நான் அப்படியே பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி டைம் இருக்கும் என்னான்னு தெரில, வர வர ரொம்ப பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்கோம். வேறு மற்றபடி இந்த பாம் பெயின் மட்டும் V4 போயிடுச்சு அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் லடாக் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாருமே வந்து வேதனையோடு தான் பண்ணிருக்காங்க, யாருமே வந்து சுகமாலாம் பண்ணல. V3 கண்டிப்பாக இந்த ஹேண்ட் பெயினு செம்மையாக இருக்கும், இல்லவே இல்லைலாம் சொல்லவே முடியாது. வெளியே காமிச்சிக்கிறதுல கெத்துங்க, V3 ஓனருங்க, அப்படி தான், வேறு வழி இல்லை. இந்த இதில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதுக்கு அப்படியே வந்துட்டு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக இருக்குது. ஓகே ஆச்சு, இந்த வீடியோ நம்ம மட்டும் வளவலா குளவலான்னு இழுத்துருப்பா விரும்பல. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இப்போ புதுசாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் கொடுத்துருங்க. இதில் இருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான் அதுலேயும் இருக்குது, இந்த சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃபு எல்லாமே இருக்குது. நீங்கள் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சேம் மிரர்ஸ் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. வேறு என்ன டயர் செக்ஷனும் சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப், அப்படியே என்ன பண்ணுமோ தெரியும் உங்களுக்கு, லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேரு எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம்.
அடுத்து மைலர் டெஸ்ட் போடலாமா வேணாமா அப்படின்ட்டு கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்து நம்ம மைலர் டெஸ்ட்டையும் போட்டு விட்ருவோம். ஓகே ஸ்டார்ட்டா பாய்.